ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 மேக்னா. இந்த வண்டி தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா லோனும் பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்களும் ட்ரேடிங் அண்ட் ஷேர் மார்க்கெட் மூலமாக 500 முதல் 1000 வரை டெய்லி ஏர்ன் பண்ணணுமா? அது ஒரு மணி நேரத்தில். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அலெக்ஸ் ப்ளோ டிமாண்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி, இது ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் கம்பெனி. மேலும் இதை பற்றின விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. எதாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி அவங்கள கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட சிம்பிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலர் கிரில்லெலாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி உட ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ரெண்டு பக்கம் ஹெட்லைட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ முன்னாடி பம்பரும் பார்த்தீங்கன்னாலும் சரி, பேனட்டும் பார்த்தீங்கன்னாலும் சரி, எந்த ஒரு பெயிண்ட் ஃபேடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் வியூ நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இன்டீரியர் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம இன்டீரியர் உள்ள போய் பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா i20 மேக்னா அப்படிங்கிறதுனால 4 விண்டோமே பவர் விண்டோ வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குன்னு பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 119,850 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ இந்த வண்டியில் டேஷ்போர்டும் பார்த்தோம்னாலே தெரியும், உங்களுக்கு நல்லா கிளியராக தான் இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் சாண்டல் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டேஷ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நிறைய ஸ்க்ராச்சஸ் அழுக்கான மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ இது பின் 4 விண்டோ பவர் விண்டோனால பேக்லேயும் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். இப்போ மியூசிக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் வந்த மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிடி போட்டுக்கலாம், எக்ஸ் கேபிள் போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஏசியுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் கண்ட்ரோலில் வரது உங்களுக்கு கூலிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏசியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கூலிங், நல்லா சில்னஸ் நல்லா இருக்குது. இப்போ ஓவரலாக உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இன்டீரியல் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நல்லா அழுக்காக இருக்கும், நிறைய ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் மெயின்டெயின் இல்லாமல் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து க்ளியராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து ரியர் வியூ பார்த்தோம்னா, இப்போ ரியர் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டைலைட் நல்லா க்ளியராக தான் இருக்குது. அடுத்து i20 சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மேக்னாங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹுண்டாய் லோகோ கொடுத்துருக்காங்க, ஹுண்டாயோட நேம் ஒட்டியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைட் டைலைட்டும் க்ளியராக இருக்குது. இப்போ ரியரில் பார்த்தீங்கன்னா பூட் டோரும் சரி, பம்பரும் சரி, எந்த ஒரு பெயின் ஃபேரோ டேமேஜ் எதுவுமே இல்லை. நம்ம பூட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இதில் பூட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 295 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் போட் ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. அடுத்து ரியர் பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன லக்கேஜ் வச்சுருக்கலாம், அதில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ரியர் வியூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே நல்லா கிளியராக தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம சீட் பார்த்துடலாம். இப்போ சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்டும் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு தகுந்தாப்பில் பிளாக் வித் சாண்டல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் ரெண்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் அந்த மாதிரி இல்லை. இப்போ ரியர் சீட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும், ரியர் சீட்டும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நல்லா கிளியராக இருக்குது. இப்போ நீங்கள் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்திங்கன்னா சீட்டுக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை. இல்லை சீட் கவர் உங்களுக்கு நல்லா கிளியராக எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுக்கு தகுந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ரூம் பார்த்தோம் எப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்ஜின் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் கிளியராக தான் வச்சிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இதிலிருந்து பார்த்தாலே. அதில் இன்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயில் லீக்கேஜோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஜினும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு அப்ரானும் நல்லா தான் இருக்குது, அதுவும் எந்த ஒரு வேலை செஞ்ச மாதிரி தெரியல எதுவுமே, அது நல்லா கிளியராக ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. இப்போ ஓரளவு இன்ஜின் ரூம் உங்களுக்கு பார்த்தாலேயே தெரிஞ்சிருக்கும், நல்லா கிளியராக தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 15-16 அந்த ரேஞ்ச் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா நார்மலான மெயின்டெனன்ஸ் தான், ஸ்பேர்ஸ் காஸ்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம டயர் பார்த்தலாம். டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்டோன் போட்டிருக்காங்க, நாலுமே இப்போ தான் புதுசு போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் டயர் எடுத்தீங்கனாலும் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 மேக்னா பெட்ரோல் வேரியண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 2012 மாடல், ஓனர் வந்து 3 ஓனர். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1066 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 112,000 ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பர் 22 வரைக்கும் இருக்குது. இந்த வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 315,000 சொல்கிறாங்க, நெகோசியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் அவைலபிளும் இருக்குது. இந்த வண்டி லோன் வந்து பார்த்தீங்கன்னா 175,000 பண்ணி தரலான்னு இருக்காங்க. அந்த லோனுக்கும் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ளை கேபிள் இருக்குது, அதுபடி தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. இந்த வண்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த காண்டக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியோட கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பெட்ரோல் வண்டி எடுக்கணும், ஒரு 3 லட்சம் பட்ஜெட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். இப்போ ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் உங்களுக்கு நார்மலான காஸ்ட் தான், மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 15-16 மைலேஜ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி எடுக்கணும், 3 லட்சம் பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.